Hi friends, welcome to my channel. Sit back and relax. நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்? ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். அப்படி என்னடா இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்னு கேக்குறீங்களா? ஒண்ணு இல்லங்க. லவ், காதல் என்பது என்ன? வாட் இஸ் லவ்? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். காதல் என்பது ஒண்ணு இல்லங்க. காதல் தமிழ் மொழியா வடமொழியானே இன்னும் சரியா யாருக்குமே தெரியல. அது வந்து தமிழ் மொழியில ஒரு பொருள் என்னன்னா, காதலுக்கு அன்பு, பாசம், நேசம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வடமொழியாகிறதுல காதலுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டுதல், முறித்தல், கொலை, கொள்ளை அப்படிங்கிறாங்க. இப்போ காதல்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்குறான், அவனுக்கு ஒரு ஈர்ப்பு வருது, அதுதான் காதல். ஆனால் இப்போ இருக்கிறது இது காதலான்னு தெரில. அது எப்படின்னா, இப்போ இருக்கிறதுக்கு பேர் காதலே இல்லை, லவ்னு சொல்லிட்டு அது வேறு ஒன்று பண்ணுறாங்க, அது பேர் லவ் இல்லை. இப்போ லவ்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு பையன்கிட்டருந்து ஒரு பொண்ணுக்கு, அந்த பொண்ணு பிடிக்குதுன்னா இந்த பொண்ணு நல்லா படிக்கும், அறிவு, செல்வம், அவன்கிட்ட ஏதாச்சும் ஒன்று அந்த பொண்ணுக்கு இருக்கும், இல்லை இந்த பையனுக்கு அந்த பொண்ணுகிட்ட ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி தான் காதல் வருது. அது பெரியார் ஒரு இதில் சொல்லியிருப்பார். என்ன புக்னா, பெண் ஏன் அடிமையானான்ற ஒரு புக்கில் காதலை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பார். இப்போ என்னன்னா, ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, ஒரு காதலுக்காக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஊரில் ஒரு காட்டில் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பார்த்துக்கிறாங்க ஒரு காட்டில். அந்த பொண்ணு சொல்லுது, நான் ஒரு இளவரசி, இந்த நாட்டோட இளவரசி அப்படிங்கிறாங்க. அந்த பையன் என்ன சொல்கிறான், இல்லை நான் ஒரு சேவகனோட பையன் அப்படிங்கிறான். இப்போ என்னன்னா, அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு ஈர்ப்பு வருது, ஒரு ஆசை வருது. என்னன்னா, இன்னும் ஒரு நாலு நாள் கழித்து அந்த பையன் சேவகனோட பையன்னு சொல்லியிருந்தா அந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்கும். இது உண்மையான காதலா? சி, நம்ம ஏன் அவனை போய் லவ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்குது. இது உண்மையான காதலான்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அவங்க எப்படின்னா, அவங்க ரெண்டு பேர் மனசுக்கு தான் தெரியுது உண்மையான காதலா பொய்யான காதலான்னு. இப்போ நம்ம ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அதை பற்றி நம்ம எச்சு இது ஃபேக் லவ், இதெல்லாம் செட் ஆகாது, பாரு கலந்துக்கும் அப்படின்னு சொல்கிறான். அது அப்படி சொல்லவே கூடாது. இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை பற்றி இது உண்மையான காதல் பொய்யான காதல் நம்ம ஒரு ஜட்மெண்ட்டே பண்ணக்கூடாது. அது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் தெரியாது உண்மையாக பொய்யான்னு. நம்ம அதை இது உண்மை பொய்யெல்லாம் சொல்லவே கூடாது, அது சொல்லவும் கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா நீயே எப்படி சொல்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ எப்படின்னா, ஒரு இப்போ என் ஃப்ரெண்ட் லவ் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறான்னா, அவன் வந்து என்கிட்ட கேட்பான், மச்சான் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன் பண்ணலாமா அப்படின்னு. நான் சொல்லுவேன், அது உன் இஷ்டம், ஏன்னா உனக்கு தெரியும், நீ முடிவு எடுப்ப, உனக்கு எது சரின்னு போடுதோ நீ அதை பண்ணு. ஏன்னா நான் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன், பண்ணாதன்னு சொல்ல மாட்டேன், அது உன் இஷ்டம், அது உனக்கு என்ன உனக்கு எப்படி இது பண்ணிருக்கோ அது உன்னோட இஷ்டம். ஏன்னா இப்போ ஒரு இப்போ நான் லவ் பண்ணுறேன்னா ஒரு பொண்ணை, எனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருக்கோம், இல்லை அந்த பொண்ணு என்ன எதுவும் லவ் பண்ணுதுன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் என்கிட்ட இருக்கிறது செல்வம், கல்வி, அறிவு, ஏதாச்சும் யூனிக்கான ஒரு டேலண்ட், சி வந்துட்டு இது இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு அந்த ஆசை, அதுக்கு பேர் தாங்க காதல். ஆனால் அதுக்கு பேர் தான் காதல். ஆனால் இப்போ என்ன லவ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு பையனை பார்க்குறான், ஒரு பொண்ணை பார்க்குது, டப்புன்னு போய் லவ் சொல்கிறாங்க, மீட் ஆகுறாங்க, அது பேர் லவ்வே கிடையாதுங்க. அது உண்மையான காதல்ன்றது நான் சொல்ல மாட்டேன். என்னடா நீயே சொன்ன, அது உண்மையான காதல் பொய்யான காதல்னு சொல்லக்கூடாதுன்ட்டு கடைசியில் நீயே சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். இருந்தாலும் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி அதுக்கு பேர் காதல் இல்லை. நீங்கள் ஒரு லெவலுக்கு வரணும், அந்த பொண்ணும் இந்த பையன், இந்த பையனை பிடிச்சிருக்குன்னா இந்த பையன் நம்மளை வச்சு காப்பாற்றுவான், ஏன்னா நம்பிக்கை வரணுங்க, அதுக்கு பேர் தான் காதல். காதலுக்கு தேவையானது முதல் நம்பிக்கை தான், அது ரெண்டு பேர்த்துக்கும் தேவை. யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்க இல்லாட்டி கூட அது உண்மையான காதலாக காதல் நிலைக்குமானா நிலைக்காது. அதுதாங்க, இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றோம், நம்மளுக்கு பிடிச்ச ஹோட்டலுக்கு போய், அதே மாதிரி தாங்க நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணுறோம். அது மாதிரி தான் அதை போய் நீங்கள் அடுத்தவன்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குறது, இதை பண்ணலாமா, இது லவ்லாம் கேட்டால் அது உங்களுக்கு தெரியுங்க. இப்போ உங்கள் நீங்கள் எது சரின்னு போகிறதோ அதை பண்ணுங்கள், ஒருத்தவங்கள்ட்ட கேட்காதீங்க இது ரைட்டாக தப்பான்னு. அதே மாதிரி அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்காதீங்க. உங்களுக்கு எனக்கு தெரியும் நான் லவ் பண்ணுறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்குவேன், எனக்கு திறமை இருக்குது, நான் வேலைக்கு போய்க்கிறேன், நான் காப்பாற்றிக்குவேன்னா அது உங்கள் இஷ்டங்க. இதுதாங்க லவ். இதை பற்றி பெரியார் ஒரு ஒரு கட்டுரையாகவே, பெண் ஏன் அடிமையானான்ற ஒரு புக்கில் விரிவாக்கமாக சூப்பராக கொடுத்துருப்பாருங்க. இதாங்க லவ், எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இதுதான் லவ். அப்படி உங்களுக்கு எதுவும் லவ், அது அதான் நான் சொல்கிறதையும் நீங்கள் கேட்கக்கூடாது. உண்மையே சொல்லப்போனால் நான் முன்ன சொன்ன மாதிரி தான், அடுத்தவன் சொல்கிறத கேட்காதீங்க, அது மாதிரி அதே மாதிரி நான் சொல்கிறது நீங்கள் கேட்கக்கூடாது தான். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் இதை பண்ணு, இப்போ லவ் பண்ணிருக்கவங்க பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதாங்க, இதுக்கு பேர் தாங்க லவ்.
நான் அன்பு வேணும், ஒரு எப்படின்னா லவ் பண்ண லவ்ங்கிறது அதான் ஃபஸ்ட்டே சொன்ன நம்பிக்கை. லவ்னா நம்பிக்கை இருக்குது எனக்கு, இந்த பையன் மேலேயும் இந்த பொண்ணு மேலேயும் நம்பிக்கை இருக்குது, இவங்க நல்லா வருவாங்க அந்த மாதிரி அப்படின்றவங்க லவ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சவங்களும் லவ்வை பற்றி சொல்கிறேன், உங்களுக்கு எதுவும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.